வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ராப்ளம் இது அதுதான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் த யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம்னா ஒரே ஒரு ஃபீட்பேக் உள்ள சிஸ்டம் இஸ் கேரக்டரைஸ்டு பை அன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஒரு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க ஜி ஆஃப் எஸ்இஸ் ஈக்வல் டு கே பை எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் டென் டிட்டர்மைன் த கே ஸோ கெயின் கண்டுபிடிக்கணும் ஸோ தட் த சிஸ்டம் வில் ஹாவ் டாம்ப்பிங் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாம்பிங் ரேஷியோ மீன்ஸ் ஜீட்டா வேல்யூ ஃபார் திஸ் வேல்யூ ஆஃப் கே டிட்டர்மைன் செட்டிலிங் டைம் டிஎஸ் கண்டுபிடிக்கணும் பீக் ஓவர் ஷூட் கண்டுபிடிக்கணும் அண்ட் time to peak overshoot for a unit step unit யூனிட் இந்த மாதிரி கொடுத்துருக்கற கொஷன்ஸ் எல்லாத்தையும் ஆர்டராக ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிக்க ஸோ first ஸ்டெப் ஒன் கொஷின்ல ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் ஒன் ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா formula ஃபார்முலா ஜி ஆஃப் எஸ் பை ஒன் g ஜி ஆஃப் எஸ் h of எஸ்

இப்போ கே பை s டு எஸ் எஸ் ஸ்கொயர் எஸ்இன் டு டென் டென் எஸ் பை ஒன் ப்ளஸ் கே இன்ட்டு ஒன் கே எஸ்இன் டு எஸ் எஸ் ஸ்கொயர் டென் எஸ் டென் எஸ் நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒன் போட்டுக்கணும் ஒன் போட்டு cross multiply பண்ணப் போகிறோம் first இந்த நியூமரேட்டரை எடுத்து அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் எழுதிட்டு இந்த கீழே ஒன் போட்டு cross multiply

ஸ்டெப் டூ என்ன பண்ண போறோன்னா கம்பேர் பண்ண போறோம் டினாமினேட்டர் இந் இது எல்லாத்தையும் இதே தான் ஃபார்முலா எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜீட்டா ஒமேகா என் எஸ் பிளஸ் ஒமேகா என் ஸ்கொயர் ஸோ இதில் ஒமேகா என்னென்னா வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இந்த ஜீடா வந்து டாம்ப்பிங் ரேஷியோ ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் நம்ம எதை கம்பேர் பண்ண போறோம்னா ஸ்டெப் ஒன்னில் கண்டுபிடிச்ச ஃபைனலாக கண்டுபிடிச்சு இந்த டினாமினேட்டர் டினாமினேட்டர்ன இருக்கீங்க எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் எஸ் ப்ளஸ் கே அதை எடுத்து இங்கே எழுதி வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தெரியறதுக்காக இது எழுதிட்டேன் இதுதான் டினாமினேட்டர் இப்போ இதை நான் கம்பேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒமேகா என் ஸ்கொயரை கம்பேர் பண்ணுறேன் இது எதுக்கு இது எதுக்கு ஈக்குவல்னால் இதுக்கு ஈக்குவல் அப்போது ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரூட் ஸோ ஒமேகா என்எஸ் ஈக்குவல் டு

இந்த ஜீடாக பதிலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ரூட் கே இங்கே போயிடும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே வந்துடும் போயிடுச்சுங்களா பாருங்கள் ரூட் கே இங்கே போயிடுச்சு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இங்கே வந்துடுச்சு இப்போது ஃபைவ் டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேல்குலேட்டரில் போடுங்க டென்னு ஓகேங்களா இப்போது ஸ்கொயரிங் ஆன் போட் சைட்ஸ் அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் அப்போ கே இஸ் ஈக்குவல் டு டென் ஸ்கொயர் என்னது ஹண்ட்ரட் ஓகேங்களா அப்போது கே வேல்யூ தெரிஞ்சிருச்சு கே வேல்யூ தெரிஞ்சிடுச்சு சரி கே வேல்யூ தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒமேகா என் ஒமேகா என் எங்கே கண்டுபிடிச்சோம் இங்கே பாருங்கள் ஒமேகா என் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் கே கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம தான் கே கண்டுபிடிச்சோம்ல அதை எதுவுமே சப்ஷூட் பண்ணிக்கலாமா ஸோ ஒமேகா என் ரூட் கே அப்போ கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஹண்ட்ரட் அப்போ இந்த கேக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரட்னு போடணும் ரூட் ஹண்ட்ரட் டென் அப்போ ஒமேகா என்னுக்கு நம்ம வேல்யூவே கிடைச்சிருச்சு ஸ்டெப் டூன்னா நம்ம பண்ணணும் ஒமேகா எண்ணுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஜீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போது ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஜீட்டா ப்ரீவியஸா ஜீட்டாக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைவ் பை ரூட் கே அதை எடுத்து எழுதிப்போம் ஈக்குவல் டு ஃபைவ் பை ரூட் கே எழுதிட்டு ரூட் கே ரூட் கேக்கு என்ன வந்திருக்கு ஆன்சரு டென்னு அந்த டென்னு எடுத்துக்கிங்க சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென் அப்போ ஒன் பை டூ ஸோ ஒன் பை டூ என்னது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போது கொஷினில் கொடுத்த அந்த ஜீட்டா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்துடுச்சுங்களா இதை நம்ம போட்டு காட்டணும் கொஷினில் கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஸோ ஸ்டெப் டூவில் நம்ம என்ன பண்ணணும் ஒமேகா என்னோட வேல்யூ என்ன ஜீட்டாவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாச்சுங்களா இப்போது ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டாம்ப்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டீனா டாம்ப்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டீனது டாம்ப்பிங் ஃப்ரீக்வன்சி ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இன்டூ நேச்சுரல் ஃப்ரீவன்சினா ஒமேகா என் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் டேம்பிங் ரேஷியோ ஸ்கொயர் அதாவது சீட்டா ஸ்கொயர் ஸோ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் நம்ம கண்டுபிடிச்சாச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஒமேகா என் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டென் அந்த டென் எடுத்து சப்ஷிட் பண்ணிக்கணும் ஸோ டென் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் ஜீட்டா ஜீட்டா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க ஜீரோ 0.5 ஃபைவ் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர் ஸோ டென் இன்ட்டு ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு கேலுலேட்டரில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போடுங்க ஜீரோ டூ வரும் ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் செவன் எடு நான் step ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் கால்குலேட்டரில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு செக் பண்ணணும்

ஜீட்டா ஒமேகா எண் ஸோ டிஎஸ்இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை ஜீட்டா வேல்யூ கொஷனில் கொடுத்துட்டாங்க பாயிண்ட் ஃபைவ் ஒமேகா எண் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டென்னு ஓகேங்களா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் ஃபைவ் ஸோ ஃபோர் பை ஃபைவ் கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணுங்கள் ஜீரோ பாயிண்ட் எயிட்னு கிடைக்கும் ஒரு செட்டிலிங் டைம்க்கு யூனிட் வந்து செகண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைவ் டிபி டிபி என்னதுன்னா பிக் டைம் இதுக்கு ஃபார்முலா வந்து பை பை ஒமேகா டி பை பை ஒமேகா டீனது டாம்ப்பிங் ஃப்ரீக்வன்சி ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோன்னா டாம் ஃப்ரீக்வன்சி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் ஸோ ஒமேகா டிக்கு என்ன பண்ணணும் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ இது எப்படி கால்குலேட்டரில் போகணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கேல்குலேட்டரை ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பைன்னு ஒரு சிம்பிள் டவுனில் இருக்கும் கால்குலேட்டரில் அதை ப்ரெஸ் பண்ணி இந்த பைக்கு வந்து டிவைட் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ டூ டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும் செக் பண்ணிட்டு எனக்கு கம்பன் செக்ஷன் சொல்லணும் வந்துச்சான் ஸோ டிபி இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் டூ செவன் செகண்ட் ஸோ இதுக்கும் யூனிட் செகண்ட் தான் இதுக்கும் யூனிட் செகண்ட் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சிக்ஸ் பர்சன்டேஜ் எம்பி இதோட மீனிங் என்னன்னா மேக்சிமம் ஓவர் ஷூட் சொல்லுவோம் மேக்சிமம் ஓவர் ஷூட் ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா இ பவர் மைனஸ் பை

ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ரூட் எடுத்தால் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஜீரோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை தனியாக டிவைட் பண்ணணும் எதை இது ரெண்டுத்தையும் தனியாக டிவைட் பண்ணணும் ஸோ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் ஜீரோ செவன் பை ஜீரோ answer, எயிட் சிக்ஸ் ஜீரோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் த்ரீ செவன் இப்போ கால்குலேட்டரில் இ இருக்கு எக்ஸ்னு இருக்கும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இ பவர் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இ வந்துடும் பவரில் நீங்கள் இது டைப் பண்ணும் மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் த்ரீ செவன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஃபோர்னு கிடைக்கும் நம்ம லாஸ்டாக பர்சன்டேஜ் போட மாதிரி கூடாது ஓகேங்களா ஸோ பர்சன்டேஜ் போட்டணும் ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணி கேல்குலேட்டர்லாம் பக்கவாக போட கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் இப்போ நான் ஒவ்வொரு ஸ்லைடாக காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்டெப் ஒன் நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ